மாடங்கள் நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை, என் வாழ்க்கையை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, என் வாக்கு கேட்டு வரவனுக்கு வெக்கமா இல்லை, என் வீட்டு இளவு கலாதவன் எதுக்கு என் வீட்டு வாசலில் வர்ற, எதுக்கு வர, உண்மையிலே தன்மானம் வந்தால் முடியல, நாங்கள் தோத்துட்டோம், எங்களுக்கு வாக்கு தர வேணாம்னு சொல்லு, தமிழ் மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட சொல்லு, என் இனத்தை கொள்ளுவேன், நான் மானம் கட்டு உனக்கு ஓட்டு போடணும், எனக்கு கச்சத்தை எடுத்து கொடுத்து என் மீனவனை சூடும்போது கண்டிக்க மாட்டேன், படகை பிரிச்சுட்டு போவான், பறிச்சுட்டு போவான், வலையை பிரித்து போடுவான், கைது பண்ணி கூட்டி போவான், கண்டிக்க மாட்டேன், நான் மானம் கட்டு உனக்கு ஓட்டு போட்டு, என்னுடைய வளங்கள் கர்நாடகாவுக்கு போகுதா இல்லையா, என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை எல்லாரும் பிரிச்சுக்கிறீங்களா இல்லையா, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன மாதிரியே ஒரு மான கணலர் எழுந்து சீதாராமையா ஒரு யூனிட் மின்சாரம் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு வேண்டாம், அதான் வீரம், அப்போ பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, என் கார் அங்கே வராது, ஒன் நீர் இங்கே வராது, என் கார் அங்கே வரக்கூடாது, என் மின்சாரமும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தம்பி எப்படி அந்த காலத்துலேருந்து ஏச்சு எங்களை மஞ்சள் குளிச்சுவீங்க நீங்கள், மொத்த வரியும் எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு வரி தர்றது, திருப்பி நிதியை தர்றதில்லை, இதில் கேட்டால் நான் அட்டை கத்தி மொட்டை கத்தினு, சரி வெட்டி பார்ப்போமா எந்த கத்தி ஆழமாக விழுதுன்னு, பெரிய மனுஷன் மாதிரி பேசணும், புரியுதா, நான் அரசியலுக்கு வரணும்னு வந்தவன் இல்லை, நான் சும்மா விளையாட்டு அது இது சிறுவாடு பழகி பஞ்சம் பழகி வந்தவன், ஒரு சூழல் என்னை தள்ளி விட்டுருச்சு, நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே கட்சியில் உறுப்பினராக அப்படி வந்து கதர் வச்சு கரர் வெட்டு போட்டு அப்படி வந்தவன், ரகுபதி ராஜாராம் பண்ணவன், நாங்கள் வேல் வேல் வெற்றி வேல்காரங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு சண்டை பேசிட்டு கூடாது, சீதையாக பேசிட்டு ஐயா மேலே மதிப்பு இருக்குது, அவ்வளோதான், நாங்கள் ஆழ்ந்த காயங்கள்லையும் வேதனையும் இருக்கும்போது அதில் வெந்நீரை ஊற்றிக்கிட்டு வேலை குத்திக்கிட்டு கூடாது, அவன் அடித்து அவமானப்படுத்துகிறான் எங்கள் அப்பா வயசில் ஒருத்தரை, என் பிள்ளையெல்லாம் அடிக்கிறான், கன்னடத்தில் பேசுகிறேன் அதில் பேசுகிறான்னு, அங்கே போயிருக்கிற என் பிள்ளைகள் பாருங்கள், அப்பா இறந்து விட்டார், பிள்ளைகள் போக முடியலன்னு அழுகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூழல் ஒரு நாடா இல்லையா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் என்னம்மா எல்லாம் வருது, ஒரே வரியெல்லாம் வருது, ஏன் ஒரே தண்ணி வர மாட்டுது, ஒரே ரேஷன் கார்டு எப்படி வரும், எப்படி இருக்கு, அவனுக்கு ரேஷன் பொருள் கொடுக்க விளைஞ்சாதானடா நான் கொடுக்க முடியும், நாங்கள் தண்ணி கேட்கறது கன்னடர்கள் இங்கே வாழ்கிறாங்களே இல்லையா, கன்னட செட்டியார் கன்னட கவுடாஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி எங்கே இருக்கு, இப்போ ஓ மக்களுக்கான குடிக்க குளிக்க தண்ணியாவது குடியா, அதையாவது கொடு, அது தேச ஒற்றுமை இறையாண்மை இதெல்லாம் பேசின பெருமக்கள் சீமான் வந்து ஃபாசிஸ்ட் அரசியல் இனவெறி அரசியல் இன வெறுப்பு அரசியல் பேசுகிறாருன்னா பெருமக்கள் இப்போ பேசணும், நான் பேசுகிறது என் இன உரிமை அரசியல், நான் உரிமை அரசியல் பேசும்போது எதிர்க்கிறீங்கள நீங்கள் தான் இன வெறுப்பு அரசியல் பேசுகிறீங்க, கன்னடம் என்ன அடித்தா உங்களுக்கு இனிக்குது, நான் பேசுகிறதே உங்களுக்கு வலிக்குது, எப்படி அது வந்து தப்புன்னு நீங்கள் வந்து தம்பி அண்ணாமலை மேலே அந்த பழைய போடுறத நான் ஏற்கல, அது வந்து அவர் என்ன செய்வார், அவங்க கட்சியினுடைய கொள்கை அது பாலிசி அது, அதாவது ஒரு ஒரு இந்த நூற்றாண்டில் வந்து படித்த இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கிற தம்பி தங்கைகள் கற்றறிந்த பெருமக்கள் செய்கிறார், வாழ்க்கை என்பது வெறும் வழிபாடு மட்டும் இல்லை, ஒரு 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 நாடுனா அது மெய்யலும் ஒன்று, அதில் உளவாண்மை இருக்குது, அறிவியல் இருக்குது, புவியியல் இருக்குது, வரலாறு இருக்குது, இலக்கியங்கள் இருக்குது, கல் மருத்துவம் இருக்குது, பல இருக்குது, தொழில் வளர்ச்சி மேம்பாடு பெண் உரிமை எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ இருக்குல்ல, இது எல்லாத்துக்கு மேலே பசி இருக்குது, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லைன்னு விவேகானந்தரே சொல்லிட்டு போயிட்டார், உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு தராத கடவுள் செத்த பின்ன சொர்க்கம் தரும்னு எப்படி நம்புறதுன்ட்டு போயிட்டார், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் ஒரு வலிமை மிக்க அரசியல் வந்து வெறும் வழிபாடு சாமி கடவுள் வழிபாடு சாமி கடவுள் மதம் சாதி இதையே பேசிட்டு இருப்பது எப்படி இருக்குது, உலக நாடு எவ்வளவோ சிந்திக்குது, உலக நாடுகள் கல்வி எவ்வளவு தரமாக கொடுக்கலாம், மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம், பாதை எப்படி போடலாம், தடையற்ற மின் உற்பத்தி, ஏன்னா மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் உலகத்தில் இல்லை, அதை நோக்கி எப்படி போகலாம், அது மாதிரி ஒன்றும் இல்லை, கடகோடி மனிதனுக்கும் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி கிடைக்க என்ன செய்யலாம், பசி இல்லாத நம்ம தேசத்தின் குழந்தைகள் படுக்க வைக்கணும், அவனை 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்கன்னு நீங்களும் நானும் சொல்லலாம், அவங்க வெளியிட்டாரு ஏ சொல்லுது,
அப்போ அவங்களெலாம் பசி இல்லாமல் படுக்க போகுது கிட்டது. இதை தான் நீ யோசிக்கணும். நீ 24 மணும் மதம், 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 சாதி, சாதி கொடியில் என்ன கொடியாக இருக்குது? காவிக்கொடி பறக்கணும். பறந்தா இப்போ பாரத்துன்னு பேர் வச்சுட்டா பாரத்து மாதாவுக்கு ஜெயின்னு நீங்கள் அன்னையிலேருந்து முழக்கமிடுறீங்க. மாதாவுக்கு 33 விழுக்காடு இப்போத்தான் கொடுக்கலாமான்றீங்க. நீங்கள் எண்ணுங்களேன், ஆண்கள் எவ்வளவு பெண்கள் நிறுவனம் எண்ணுங்க. 60 விழுக்காடு கொடுக்க வேண்டியது வரும் பெண்களுக்கு. எண்ணிக்கையின் அடிப்படையில் விழுக்காட்டு அடிப்படையிலையும் கொடுக்கறதா இருந்தால் அன்னைக்கு நீங்கள் 33 இன்னும் செயல்படுத்தலை, சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்களை போல் பிள்ளைகளுக்கு என்னதுன்னா ஆட்சியில் அப்புறம் கொடுங்க, முதல்ல உங்கள் கட்சியில் கொடுங்க. இப்போ கட்சியில் கொடுப்பீங்களா? இந்த தேர்தலில் நாங்கள் கொடுக்குறோமே 50-50. அப்போ அவர் மேலே குறையில்லை. நாடங்களும் இந்த இந்த கட்சி பாரதிய ஜனதா வச்சுருக்கிற கொள்கை அதுவாக இருக்குது, அதை அவர் இங்கே செயல்படுத்துகிறேன். இவர் போயிட்டு வேற ஆள் வரட்டுமே, அதான் நடக்கும், அதுதான் நடக்கும். அப்போ அது அது அவரை போய் பழி சொல்லி என்ன? அதிமுக கூட்டணியும் அது சும்மா சும்மா அதை நான் நம்பலை. அண்ணாமலை நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் குழந்தையும் இல்லை, பைத்தியக்காரனும் இல்லை, அவள் அப்படிலாம் இல்லை. அது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 2-3 தகவல் சொல்கிறாங்க. அண்ணாவை குறை சொன்னதுன்றாங்க. இடம் எண்ணிக்கை 20 இடம் கேட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. பிறகு அம்மையார் சசிகலா, ஐயா தினகரன், அப்போ ஓபிஎஸ் இவங்களெல்லாம் இணைச்சிக்க கொண்டு வாங்க, வலிமையாக ஆசுங்க, அமைப்பை வலிமையாக்குங்க, அவங்களே உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு அவங்க கருத்து சொன்னதாகவும் அந்த கருத்து இவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரியும் இப்படி 3 மாதிரி இங்கே விவாதங்களே பார்க்குறீங்க. இப்போ நான் சொன்ன கருத்தை ஐயா மணி மாதிரி மூத்த பத்திரிகையாளர் எடுத்து வைக்கிறாங்க, சிலர் இப்படி சொல்கிறாங்க. அதில் நீங்கள் சொல்கிறது ஒரு புது கருத்தாக இருக்குது. தம்பி அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது நம்பகமாக இல்லை. ஆனா கூட்டணி, பெரிய கூட்டணி, நான் தான் மக்களோடு, நானும் மக்களும் சேர்ந்து கூட்டணி. நான் வந்து ஒரு வந்து நான் முழுமையாக என் மக்களை நம்புகிறேன், முழுமையாக நேசிக்கிறேன். இது ரெண்டும் தான் ஒரு தலைவனுக்கான அடிப்படை தகுதின்னு நான் கருதுறேன். ஏன்னா என் மண்ணை என் மக்களை நான் முழுமையாக நம்புகிறேன், முழுமையாக நேசிக்கிறேன், அது ஒரு தகுதி. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வேலை செய்கிறேன். அதனால் நான் தனிச்சு தான் என் மக்களை நேசிக்காதவன் நம்பாதவனுக்கு தான் படைதப்பு. நான் என்னுடைய வீரத்தை என்னுடைய பலத்தை நம்பி தான் நான் போர்க்களத்துக்கு போகிறேன். ஒழிய என்னை நான் என்னோட இவங்க வர்றாங்க, இவங்க நல்லா சண்டை போடுவார், இவர் 10 பேர் அடிப்பார், இவர் ஒரு 5 பேர் அடிப்பார், அப்படி அது கழுத புலி இந்த என்ன சொல்வது சென்னாய் இதுகளுக்கு சரி, புலிக்கு சரியில்லை. வேட்டைக்கு போகும்போது எல்லாரும் கூட்டிகிட்டு வருது, அது ஒத்த வேலையாக போய் தான் அடிக்கும். நான் ஒத்த வேலை தான் போகணும். என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் வருதா? இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கு, நீங்கள் வந்து அது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகளோட உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து தம்பி சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அண்ணன் சொல்கிறது சரியாக இருக்குது, அவரோட போகலாம்னு வந்தால் நம்ம அப்போ யோசிக்கலாம். இப்போ போய் அது இந்த தேர்தலில் நான் தனிச்சு 26 தனிச்சு தான். அது இது தவிர்க்க முடியாது தம்பி. நிறைய இடத்துல பிஜேபி கொடியும் என் கொடியும் இருக்குது. இப்போ அவங்க ஊண்டிடுவாங்க, நம்ம ஊண்டணும். அவங்க ஒரு கூட்டம் வச்சுருப்பாங்க, நம்ம ஒரு கூட்டம் வச்சுருப்போம். அண்ணன் சொல்கிறதா கொள், நான் கூட்டணி இல்லை, அதோட விடுங்க, அதை விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தெரியுது, நான் இப்போ ஊர் ஊராக இப்போ 10 நாள் ஆயிடுச்சு என் பையனா. 2 மாதத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டு இன்னும் பாதி மாவட்டங்களை தான் முடிச்சிருக்கு, இன்னும் பாதி இருக்குது வட மாவட்டங்களில். அது அக்டோபருக்குள்ளே முடிக்கணும், அது தேர்தலுக்கு முன்தயாரிப்பு. அதுக்கப்புறம் இப்போ கட்சி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை நீங்கள் செய்தி அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் நான் போராடுறேன், இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து போராடுறோம். இப்போ இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். நான் சென்னைக்கு போன பிறகு ஒரு நேரத்தை குறித்து, ஒரு தேதியை குறித்து இப்போ நான் முன்தாரிப்பு செய்து பெரிய அளவுக்கு போராடுறேன். ஜனநாயக முறையில் அவங்கள மாதிரி அடித்து பேருந்த மறித்து சண்டை போடுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கடந்த முறை இந்த ஒரு கர்நாடகாவிலேருந்து வந்த ஒரு பெங்களூர் செல்கிற பேருந்து ஒரு 30 மணி நேரம் என் தம்பி கடல் தீவன் நிறுத்திட்டார் கடலூரில். அதுக்கு 90 நாள் குண்டாசில் போட்டாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. எம் பாசன்னு இருக்கிறாங்க, எம் மங்காலு ஓட்டி வர பார்வந்தன்னு இருக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட, ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. அப்போ தான் இப்போ வந்து என்னோட கர்நாடக மக்கள் வந்து என்னுடைய சகோதரர்கள் போய் எனக்கு தண்ணி தாங்க கேட்டால் செய்வாங்க, ஆனால் ஏன் இதை அரசியல் ஆக்குறாங்க இந்த கட்சிக்காரர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்தார். தம்பி அப்படி சொன்னால் நான் மகிழ்றேன். தம்பி அனுப்பி போய் வாங்கிட்டு வர சொல்லுவோம், போய் சகோதரர்களே கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு. அவரை போயிட்டு வரலாமே, போய் தம்பி போய் வாங்கிட்டு வருவோம், அதில் நமக்கு மகிழ்ச்சி தானே.
சார் லியோ படம் அது அதில் அதில் வந்து அதில் அதை விட சொல்லுங்கள் நீங்கள் அது அதை விட பார்வையற்றவன் எதுக்கு அழுவான், எங்கள் அப்பா சொல்லுவார் பார்வையற்றவன் எதுக்கு அழுவான், பார்வைக்காக தான் அழுவான். நான் வந்து வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கோம், வாங்கி கொடுத்தா மகிழும், அவ்வளோதானே தம்பி அனுப்பும். இப்போ சொல்லியிருக்காரா? அது முன்னாடி எதுவும் சொன்னார் நான், இப்போ சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படி சொல்லியிருந்தாலும் அது அது அவர் அப்படி நினைக்கிறாரு. நாட்டுக்கு நாடு அவ அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சர் எல்லாரும் உட்காந்து பேசி காவேரிக்கு ஒரு ஒழுங்காற்றுக்குழு அமைச்சு அதுவே தரலாம் உச்ச நீதிமன்றம் போனால் அந்த ஆணையம் முடிவெடுத்ததில் நாங்கள் எப்படி தலையிடுறது, இவ்வளோ வேலை நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுங்கிறத எங்கள் கொள்கை முடிவுன்னு அந்த மாநில முதலமைச்சர் அறிவிச்சிட்ட பிறகு சகோதரனாக பேசி வாங்கிட்டு வந்துடும்னா, வாங்கிட்டு வந்துட்டால் தம்பியவே நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம். அது இல்லாமல் மக்கள் வந்து அவ்வளோ வந்துட்டு இருக்கான தமிழக மக்களிடையே நாங்கள் தான் மான மரியாதை கட்டு போய் மலுமட்டையில் ஆகிட்டோமே. அப்புறம் என்ன, நீங்கள் என்னை கொல்லினாலும் நான் உங்களுக்கு கொண்டு போடுவேன், எங்கள் மீனவனை சுட்டாலும் நான் உங்களுக்கு கொண்டு போடுவேன், இல்லை எங்கள் இனத்தையே அழித்தாலும் நான் உங்களுக்கு கொண்டு போடுவேன், கச்சத்தி திருப்பி எடுக்கலைனாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், நீங்கள் காவிரியில் தண்ணி தரலான்னு போடுவேன், முல்லை பெரியாற்றில் தண்ணி தரல அதுக்கு வாயை ஏன் தரக்கலன்னு நான் ஏன் கேட்க போகிறேன், எனக்கு வேண்டியது 1000 இன்னும். அப்புறம் என்ன, எங்களை தான் நீங்கள் எங்களை வந்து எந்த உணர்ச்சியும் மற்ற ஒரு நடைப்பிணங்களாக மாற்றிட்டீங்களே, அப்புறம் எங்களுக்கு எங்கே இருக்குது தன்மான உணர்ச்சி? இருந்தால் நாங்கள் பொங்கலுக்கு வந்து இலவச அரிசி கரும்பு கையேந்துவோமா? ஆண்டு முழுக்க உழைச்சிட்டு ஒரு வேளாண் குடிமகன் அவனுக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை தேசிய பண்டிகை பொங்கல் தான். அந்த பொங்கலுக்கு இலவச அரிசிக்கு ஒரு வேட்டி சேலை வெள்ளத்துக்கு கரும்புக்கு ஒரு முளை கரும்புக்கு ஒரு தட்டை கரும்பு கூட கிடையாது, ஒரு முளை கரும்புக்கு கையேந்த வச்சது அந்த இடத்துல நான் கொந்தளிச்சிருக்கேன். நம்ம கொதிச்சு எழுந்திருக்க வேண்டாமா? தன்மானத்தை இழந்த ஒரு வாழ்க்கையாடான்னு கொடுத்தவன் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு இனம் கொடை மண்ணை நாட்டையாண்ட மன்னர்கள் எவ்வளோ இருந்திருக்கான், ஆனால் கொடை வள்ளல்களே நாட்டையாண்டிருக்கான். 360 கிராமம் பாரிக்கு 360 கிராமத்தையும் இலையில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் அவனுக்கு பேர் வரல. அவன் முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தினானுங்கிறதெல்லாம் இலக்கியம் பாடுதான் அவனை பெருமையாக பார்க்குது. அப்படி வாழ்ந்த கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள் வந்து இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. 1500 அதுக்கு கையேந்துறதுங்கிறது ஒரு இழிநிலை தான். அந்த மாதிரி உணர்ச்சியற்ற எங்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று இல்லை, அதை அழித்து சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டதுனால எங்களுக்கு இந்த உணர்வு நீர்த்து போச்சு. முதலில் நாகரிகம் அடைந்த இனம் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும்னு ஐயா காப்பா அரவணன் எழுதியிருக்கதை நீங்கள் படிப்பீங்க. போர்க்குணம் அற்று போச்சு, அதில் அளவு கிடந்த திரைக்கவிச்சு, அப்புறம் இந்த போர்க்குணமின்மை தாழ்வு மனப்பான்மை நம்மளால் எதுக்க முடியாது அப்படின்ட்டு, அதனால் அவன் அடிக்கும்போது அது அதுவே எங்களுக்கு ஒரு செய்தி. நம்ம ஆளுகள் எப்படி அடிக்கிறான் பாருங்கள், அது ஒரு செய்தி. அதை காவல்துறை தலைவர் சொல்கிறார்ல, பழைய காணொலிகளை போட்டு இரு மாநிலங்களுக்கிடையே நீங்கள் என்ன சொல்கிறது பகையை உருவாக்காதீங்க. அடிக்கிறா அதை கேட்கறது, அதுக்கு கேட்கறது வழி இல்லை, நாங்கள் பகை உணர்ச்சி தோன்றுறோங்கிற. மேற்கத்திய கலாச்சாரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள்லாம் ஒரு தெருவில் வச்சு மாவட்ட அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள்லாம் கேளிக்கைகளில் வந்து முன்னிறுத்தி மகிழ்றாங்க. இல்லை அதெல்லாம் வந்து ஒரு பேரழிவை நோக்கி கொண்டு போயிடும். நமக்குன்னு ஒரு கலாச்சார பண்பாடு வாழ்வியல் முறை இருந்தது, அது மா அது போயிடுச்சுன்னா முடிஞ்சு கொஞ்ச நஞ்சம் இருக்குது. எதுனா முதல்ல மொழி சிதைவு, கலை இலக்கிய பண்பாட்டு சிதைவு, பண்பாட்டு சிதைவு மொத்தமாக அழிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வழிபாட்டை சிதைய விட்டுட்டோம். நம்ம வழிபாட்டில் வந்து நம்முடைய மொழியிலே நம்ம வழிபாட்டு முறையும் இல்லை. அதுக்கப்புறம் பண்பாட்டு சிதைவு, டிஸ்கோ தேன் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு அரங்குற்ற ஆடினாங்க, இப்போ அதே இதை வீதிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி தானே நீங்களே பார்க்குறீங்க, கோயில் ஒரு இடத்துல இருக்கும், தெய்வத்தை நம்ம தேடி போய் வணங்கணும். இப்போ படியிலே தெருவுக்கு கூட்டி வந்துட்டோம், தெரு தெருவாக கூட்டிகிட்டு ஊர்வலம் போகிறது, அது மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே ஆடிட்டு இருந்தா இப்போ தெருவுக்கு வந்துடுச்சு. அது மாதிரி முன்னாடியில் நட்சத்திர விடுதிகள்லாம் அங்கங்கே மது விற்பனை செய்வாங்க, அதுக்கு அனுமதி பெர்மிட் வாங்கிட்டு போய் பிடிப்பாங்க முன்னாடியெலாம் பெரியவங்க, இப்போ தெருவு தெரும் அது. இப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இதுகளெல்லாம் தடுக்கணும், அரசு அதை அனுமதிச்சுட்டு கூடாது. அப்புறம் அதுவே கலாச்சாரம் போயிடுச்சு, அப்புறம் வன்புணர்வு, அப்புறம் படுகொலை, பாலியல் பலாத்காரம் படுகொலை, அப்புறம் மதுக்கடை நிறங்க திறந்து நிறைய திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறேன், இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குமான்னு பார்த்து. ஏற்கனவே இந்த மாதிரி இல்லாமையே
பாலியல் வன்கொடுமை கொலைகள் இருக்குது, பல வன்கொடுமை கொலைகள் நடக்குது. 6 வயசுலேருந்து 60 வயசு இப்போ அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறது இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த மாதிரி திறந்து விட்டால் அப்போ என்ன ஆகும்? சர்வசாதாரணமாக நடக்கும். நீங்கள் இப்போ மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? தற்போது மக்களுக்கு சொல்ல விரும்புறது தென்னான்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கூட ராத்திரிக்கு வாங்க சிதம்பரத்தில் பேசுவோம். இல்லை அவர் சொன்னது சொல்லுவாங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் அரசு தீர்மானிக்குது. அந்த அரசை அரசு இயல் தீர்மானிக்குது. புவியியல் அறிவியல் மாதிரி அது ஒரு இயல். அது வந்து அரசியல் அப்படிங்கிறத அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. வாழ்வியல்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், ஆசிரியரா, எவ்வளவு சம்பளம், எந்த பள்ளிக்கூடத்துல படிப்பு வேலை பார்க்கணும், அது எந்த ஊருக்கு போகணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார்? அரசு. அரசு தானே. நீங்கள் மருத்துவம் படிச்சிருக்கீங்க, எந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கணும், எந்த மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் பேராசிரியர், இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? முதலமைச்சர். இப்போ நீங்கள் ஆட்சி குடிமை பணிக்கு படிச்சிட்டீங்க, நீங்கள் உயர் காவல்துறை அதிகாரியாக வந்துட்டீங்க, உங்களை பணி அமர்த்துறதா இல்லையா, உங்களை போக்குவரத்துக்கு போடுறதா, உங்களை மது ஒழிப்புக்கு போடுறதா, உங்களை வந்து காவல்துறை தலைவராக போடுறதா, இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? முதல்வர். அப்போ இந்த அரசு எல்லாத்தையும் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசாக இருக்கும்போது, அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்கும்போது, எனக்கான அரசியலை நான் தான் தீர்மானிக்கணும், உங்களுக்கான அரசியலை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா உங்கள் பசிக்கு நான் சாப்பிடுவேன் நிறையாது, நான் மூச்சு நான் சுவாசித்து நீங்கள் வாழ முடியாது. அப்போ எனக்கான மூச்சு காற்றை நான் சுவாசிப்பது போல், எனக்கான உணவை நான் எடுத்து கொண்டது போல், எனக்கான அரசியலை நான் தான் செய்யணும்னு முடிவு என் மக்கள். எங்களுக்கும் சாதுரியமாக பதில் சொல்கிறீங்க, செய்தியாளர்கள் சந்திக்கல, சில செய்தியாளர்கள் கோபப்படுத்த செய்தியாளருங்கிறது நீங்கள் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பத்திரிக்கையாளர் தான், நீங்கள் எல்லோரும் பரமாத்மாக்கள் கிடையாது. ஒரு பத்திரிகையில் நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல, ஒரு தொலைக்காட்சி, எனக்கு ஏதாவது இருக்கா? நான் கொள்கைக்கு போராடுறேன். முன்னாடி கைவிட்டு பதில் சொல்கிறதுனால என்ன வேணாலும் பேசிடலான்னு நினைக்கக்கூடாது. ஒரு வலையொலி தொடங்கிக்கிறேன், நீனு சும்மா ஒரு கேமரா செல்ஃபோனை தொடங்கி வச்சுக்கிறேன், அலைபேசியை என்ன வேணாலும் கேட்கலாம்னா அது வந்து அது சரி கிடையாதுல்ல, அது சரி கிடையாது. நீ பதில் சொல்ல, நீ கேள்வியாக கேட்கணும். ஒரு நல்ல பதில் என்பது, நல்ல பதில் என்பது அழகான கேள்வியின் குழந்தைங்கிறான். அழகான கேள்வி கேளுங்க, நான் அழகாக பதில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்கள, எனக்கு ஏன் கோபம் வரல? ஏன் கேள்வி, ஏன் கோபம் வரல? கேள்வி கேள்வியாக இருக்கணும். பதில் சொல்கிறவனுக்கு ஜனநாயகம், கண்ணியம், கட்டுப்பாடு, நாகரிகம் இருக்கணும் என்பது போல கேள்வி எழுப்புறவருக்கும் இருக்கணும். அவர் வந்து என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, இப்படிலாம் அதில் அப்படி. நீங்கள் இந்த ஒளி வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய இடம். ஒரு ஒளி வாங்கி வைக்கும்போது சரிஞ்சு விழுது. நான் 2.5 மணி நேரம் வகுப்படுத்து கலந்தாயில் வந்து உட்காந்துருக்கேன். சரிஞ்சு விழுந்தும்போது இவங்களுக்குள்ளே பத்திரிகையாளர்களுக்கு தகராறு வருது. என்ன பையன் மைக்கு இழுத்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நான் என் தம்பிக்கு சொல்கிறேன், இதுக்கு வந்து இந்த பாருங்க, இப்படி வளைவாக அவர் கட்டை இருக்கு. பல இடங்களாக நான் பார்த்துருக்கேன், அந்த கட்டையை வச்சு அது மேலே வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறேன். கண்ணில் கண்ணீர் இங்கேருந்து நெத்தியில் வலிஞ்சிக்கிறது. நான் அதை தொடக்கிறேன். தொடச்சிட்டு பார்க்கும்போது அரங்கத்தில் இருக்கவங்க சத்தம் போட்டால் நான் பேசலாம், அமைதியாக இருக்க சொல்லுவேன். பத்திரிக்கையாளர் சத்தம் போடுறாங்க, இங்கே போட்டால் இவங்க தான் இந்த ஊருக்காராங்க. ஆமாம், கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்மான்னு சொல்கிறேன். இவன் அதை இது உடனே சுலோ மோஷன் பண்ணி திராவிட திருவாளர்கள் வாடகை வாய் அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு. டேய், குடிச்சிட்டு பேசுகிறவங்க பத்திரிக்கையில் பேட்டி இருக்கு, அவங்களும் சொல்லியிருக்கணும் குடிச்சிட்டு பேசுகிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் 51 நிமிடம் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. இதுக்கு பேர் தான் அபத்தூர். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வரும்போது வெறி வெறுமாக வருது. நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இல்லை, என்னை எரிச்சல் படுத்துகிறோ கோவப்படுத்துன்னு வரும்போது நான் வந்து எங்கள் ஐயா மூப்பனார் மாதிரி பாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போராடு இல்லை. நீ அன்பாக பேட்டினா நான் அன்பு, நீ வம்பாக பேசினா வம்பு. நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்றவனே ஜானின்னு, நீ வெட்டுறதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டி முடிக்கிற ஆள் நான். அப்படிப்பட்ட கூட்டம் அதுக்கு தேவையில்லாமல் வந்து வம்பு கூட்டம். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, ஏதாவது இருக்கா? ஒரு தென்றல் போல் போகுது, ஒரு கவிதை படிப்பது போல் போகுது. அது மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னை அவமதிக்கணும்னு நினச்சா அது எப்படி அனுமதிக்கணும்? அது நீ யாராக வேணாரு, யாராக வேணாலும் இருக்கு. எனக்கு என்ன, கண்ணியம்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே, நாகரிகங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே, எல்லாருக்கும் இருக்குல்ல சகோதரா. வேற கல்வி இல்லை. ஏன் நீங்கள் உரிமை இல்லை? அதில் என்ன எனக்கு உரிமை? காவிரி நதிநீரில் எனக்கு உரிமை, கச்சத்தீவை உரிமை, முல்லை பெரியாற்று நதிநீரும் உரிமை. 1000 ரூபா உரிமையா தம்பி?
1000 ரூபா கேட்டு நீண்ட நாளாக, நான் அண்ணன் உங்ககிட்ட கேட்குறேன், நீண்ட நாளாக நம்ம அம்மாக்கெல்லாம் போராடிட்டு இருந்தாங்களே தம்பி, எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க, எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது, நீங்கள் அடிக்கிற கொள்ளையில் வாங்குகிற கமிஷனில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, அப்படி தான் கேட்டம்மா தம்பி கேட்டம்மா. அப்புறம் அது ஏன் அந்த உரிமை தொகையில் கலைஞர் எங்கேருந்து வர்றாரு? காப்பீடுனா கலைஞர் காப்பீடு, வீடுனா கலைஞர் வீட்டு திட்டம், எல்லா திட்டத்திலையும் அவர் பேர் வருது. ஏன் சாராயத்தில் வரல, டாஸ்மார்க்கில் வரல, சொல்லுங்கள் என்ன சொல்கிறதுக்கு? என்ன தம்பி இதெல்லாம் கொடுமை? 1000 ரூபாயில் எங்கள் வீடு வசதியாக வாழ்ந்துருமுன்னு நினைக்கிற ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு, ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி தம்பி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா தம்பி, 1000 ரூபாயை பிரிச்சிங்கன்னா 30 ரூபாய் எங்கள் அம்மாவில் சம்பாதிக்க முடியாது தம்பி.